பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தாமே, இந்த நாளிலும் கூட அப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உன் நாமம் சொல்லுவோம், கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலர் நிருபம் 16 அதிகாரம் 31-32 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லோருமே குடும்பமாக முழுவதுமாக ரட்சிக்கப்படுவதில்லை. ஆண்டவரது திட்டத்தின்படி ஒவ்வொருவருமாக கூட நாம் ரட்சிக்கப்படுகிறோம், தனித்தனியாக ரட்சிக்கப்படுகிறோம் அல்லவா. ஆனால் முழு குடும்பத்தின் ரட்சிப்பு என்பது மிகவும் அவசியமானது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. ஏனெனில் ஒரு குடும்பத்தில் பூரணமான ரட்சிப்பு இல்லை என்றால், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களும் ரட்சிக்கப்படவில்லை என்றால், அந்த குடும்பத்திலே உபத்திரவங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஆவிக்குரிய நிதானிப்பு வித்தியாசமாக இருக்கிறதுனாலே போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வசனத்தை பவுலும் சீலாவும் சிறைச்சாலை காரணத்துக்கு உபதேசித்து வீட்டாரின் ரட்சிப்பை குறித்து முக்கியப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் முதலாவது ஒருவர் மட்டும் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களது எதிர்காலமே ஒவ்வொரு நிலையிலும் போராட்டமாக தென்படுவதை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முதலில் ரட்சிக்கப்படுகின்ற நாம் ஒரே ஒரு ரட்சிக்கப்பட்டிருப்போமே, ஆனாலும் கூட நாம் விசுவாசத்தோடு ஜபத்திலே மாத்திரமல்ல நமது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்மளுடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருப்போமே, ஆனால் நமது குடும்பம் முழுவதையும் கர்த்தர் நமக்கு ரட்சித்துக் கொடுப்பது நிச்சயம், நிச்சயமே. இதை எப்படியாக ஒரு குடும்பத்திலே, அதாவது நேற்றைய தினத்திலே ஒரு சகோதரி குறித்து நான் சாட்சி கொடுத்திருந்தேன். சினிமா உலகிலிருந்து வெளியே வந்த ஒரு சகோதரன் எவ்வளவாய் ஆண்டவரை பற்றி கொண்டு வைராக்கியமாக, அதாவது அவர் பிறந்து வளர்ந்தது ஒரு இந்து குடும்பம், அதிலிருந்து வெளிவந்த போது பிற்பாடு அவருக்கு ஏற்பட்ட உபத்திரவத்திலே அவர் வைராக்கியமாய் நின்ற போது எப்படியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா. கர்த்ததாமே என்ற சாட்சியின் மூலமாக மகிழப்படுவாராக. எனக்கு அருமையாருடைய, நேற்று தினத்திலே விஜயகுமார் என்ற ஒரு சினிமா துறையினுடைய கேமராமேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வைராக்கியமாய் வெளியே வந்த உடனே சினிமா உலகையே முத்தமாய் விட்டுவிட்டு நல்ல சம்பாத்தியத்தில் இருந்த ஒரு மனிதன், அதாவது அப்படியே சினிமா துறை விட்டுவிட்டு வெளியே வந்து கத்திற்காக வைராக்கியமாய் நிற்க ஆரம்பித்த போது அவருடைய தகப்பனார் மற்றும் மற்ற குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்ததுனால இவரை இருந்தாலும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருந்த துறை, அது மட்டும் இல்லாமல் அவர் சினிமா துறையிலே 2 கோல்டன் மெடல் வாங்கின
ஒரு கேமராமேனாக ரெண்டு யூனிவர்சிட்டியில் இதையெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கத்தரே எனக்கு மெய்யான தெய்வம் என்று வந்து நின்ற போது உன்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கிற போது உன்னை யார் திருமணம் பண்ணி கொள்வா, உனக்கு சம்பாத்தியம் இல்லை ஒன்றும் இல்லை என்று அவரை பரியாசம் பண்ண ஆரம்பித்த அந்த வேளையிலே அவர் வந்து என்னை கேட்டார், பாஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் கண்டல் பண்ணுறாங்க, இப்போ சினிமா துறையை விட்டுட்டு நீ வந்துட்டே என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பிரதர் கவலைப்படாதீங்க, ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனி அந்த மாதிரி இடங்களிலே நீங்கள் ஒரு நல்ல கேமராமேனாக இருக்கிறதுனால கத்தர் உங்களுக்கு நல்ல காரியத்தை வாய்க்கு செய்வார், பொறுமையாக இருங்க என்று சொன்னபோது ஒரு சின்ன சின்ன வேலைகள் எங்கெங்கே சின்ன சின்னதாக ஏதாவது அதாவது மினிஸ்ட்ரிகளில் வேலைகளுக்கு குறிப்பாக எங்களுடைய சில்ட்ரன்ஸ் பைபிள் மினிஸ்ட்ரிகளுடைய எங்களுக்கு அவர் தான் கேமராமேனாக இருந்து அநேக காரியங்களை எங்களுக்கு மிக உதவியாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு திருமண வயது வந்து விட்டதுனால குடும்பத்தை நீயே யாரையாவது பார்த்து திருமணம் பண்ணிக்க, நாங்கள் பண்ணால் இந்து கல்யாணம் தான் பண்ணுவோம், நீ இப்படி போயிச்சா பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிச்சா நீ பார்த்துக்கொள்ளு சொன்னபோது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் கூட ரட்சிக்கப்பட்ட இன்னொரு ஒரு சினிமா டைரக்டர் எங்கள் சபையில் ஞானசானம் பெற்றவர், அவர் மூலமாக ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வந்து அவருக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்பாடானது. அப்போ இவர் சொன்னார், ஐயோ கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே பாஸ்டர், அதுவும் ஒரு விதத்தில் விக்கிரக ஆராதனை தானே, நான் இப்போ என்ன செய்யுது, ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே அவரை திருமணம் செய்து கொண்டிருந்த பிள்ளை உடனடியாக அவள் ஞானஸ்தானம் பெற்று கத்தோடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்ததினாலே சந்தோஷமாக தேவனுடைய கிருபையினாலே அந்த மகனுக்கு பெந்தகோஸ்தல் முறையின் படிவாக திருமணம் காரியம் அழகாக நடந்து முடிந்தது. முடிந்த பிற்பாடு என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தகப்பனார் மிக வைராக்கியமாக சிறைகள் செய்கிற ஒரு அனுபவத்தில் இருந்தது அவருடைய தொழில். இப்போ ஒரு பெரிய வருத்தம், என் குடும்பத்தில் இந்த மாதிரி என் மனைவியுடைய தகப்பனார் ரொம்ப வைராக்கியமாக இருக்கார் பாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் எப்படி அந்த சிலை செய்கிற வேலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது எனக்கு தெரியல. அப்போ அவருக்கு இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன், பிரதர் வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் இவ்வளவு கிருபையா உங்களுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை மனைவியாய் கொடுக்கும் பொழுது அவளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ரட்சித்து கொடுப்பது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம். நம்ம வெறுமனே பேசாமல் ஜெபம் பண்ணுவோம் என்று நாங்கள் தொடர்ந்து அந்த குடும்பத்தினுடைய பூரண ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த விளையிலே திடீரென்று கர்த்தர் அந்த பெரியவரை அவர் சந்தித்து அந்த சிலை செய்கிற அந்த வேலையை விட்டு அவர் விலகி நாங்கள் எதிர்பாராத வகையிலே கத்தை மிக அதிகமாய் பற்றி கொண்டு அவர் ஞானஸ்தானம் பெற்று அது மட்டுமல்ல இன்றைக்கு அவர் ஒரு போதகராய் மாறி கத்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவிற்கு கத்தர் அந்த குடும்பத்திலே ஒரு புரணமான ரட்சிப்பை கத்தை தந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானே வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி என்று சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசத்திலே தள்ளாட்டம் இல்லாதபடி வைராக்கியமாய் கத்தை நம்மை அழைத்து அழைப்பது என்று நாம் கத்தருக்காக வைராக்கியமாய் வாழும்போது நம்முடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் நமக்கு ரட்சித்துக் கொடுப்பது அவருக்கு மிகவும் லேசான காரியம். தனாலும் நாம் செபிக்கலாம், எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கருவையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்க நன்றி, வார்த்தையில் ஒன்று உள்ளவரே மக்க நன்றி, இப்படி வார்த்தை ஒருபோதும் போய் சொல்லாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தனாலின் அருமையான மகனுடைய வாழ்விலே அந்த முழு குடும்பத்தின் ரட்சித்து ஊழியர் குடும்பமாய் மாற்றி கொடுத்ததற்காய் மக்க நன்றி, தொடர்ந்து இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் குடும்ப ரட்சிப்புக்காக அதிகமாய் செபித்து குடும்பங்கள் பொருளட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாளை தினத்திலே சபையிலே கூடி வந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் பெரியமார்களே. காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.